2022 வருஷத்துல ஏஆர் ரஹ்மானோட இசையில இதுவரைக்கும் இரவின் நிழல், கோப்ரா, வெந்து தணிந்தது காடு, பொன்னியின் செல்வன் போன்ற படங்கள்லாம் ரிலீஸ் ஆகியிருக்கு. கடந்த 2 வருஷமா ரஹ்மான் இசையமைச்ச எந்த ஒரு தமிழ் படமுமே ரிலீஸ் ஆகல. சுமார் 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வருஷம்தான் ஒரே வருஷத்துல ரஹ்மானோட இசையில 4 தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு. இதில் வெந்து தணிந்தது காடு, பொன்னியின் செல்வன் போன்ற படங்களோட பாடல்கள், பின்னணி இசை எல்லாமே பார்த்தீங்கன்னா ரசிகர்களை கவர்ந்திருந்துச்சு. அந்த படங்களோட வெற்றிக்கு ரகுமானுடைய இசையும் ஒரு காரணம்தான் அப்படின்றத ரசிகர்கள் இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த 2 படங்களோட பின்னணி இசையுமே பெருசாக பேசப்பட்ட ஒன்று. கடந்த சில ஆண்டுகளாக பாடல்களை வெளியிடுறத போல பின்னணி இசையையும் வெளியிட்டுருக்காங்க. அந்த விதத்தில் வெந்து தணிந்தது காடு, பொன்னியின் செல்வன் போன்ற படங்களோட பின்னணி இசையையும் ஏஆர் ரஹ்மான் தயாரித்த 99 சாங்ஸ் அந்த படத்தோட பின்னணி இசையையும் ஜனவரி மாதம் ரிலீஸ் பண்ண இருக்கிறதா ரஹ்மான் ட்விட்டரில் அறிவிச்சிருக்காரு. இது அவரோட ரசிகர்களையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தி இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, சிம்பு ரசிகர்களையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தி இருக்கு.